கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது தியானம் பனிரெண்டாவது வசனம் லூகா பனிரெண்டு பனிரெண்டு லூக் டுவெல் டுவெல் நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்திய ஆவியானவர் அந்நேரத்திலேயே உங்களுக்கு போதிப்பார் என்றார் நீங்கள் என்ன பேசணுங்கிறத நீங்கள் ஜப ஆலய தலைவர்களுக்கும் துறை துறைத்தனத்தாருக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் அவங்களை நிறுத்தும் போது நீங்கள் பேச வேண்டியதை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தையை யார் கொடுப்பா பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார் நீங்கள் மத்திய பத்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் பாருங்களேன் அவர்கள் உங்களை ஒப்பு போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் எப்படி பேசுறது இல்ல உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லக்கூடியதாக இதே மார்க் பதிமூன்று பதினொன்று பாருங்களேன் அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக்கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமல் இருங்கள் அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் காரணம் என்ன ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியே பேசுகிறார் அதனால தான் கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் யோவான் பதினாலாவது அதிகாரம் முழுவதும் நான் போகிறேன் நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து உங்களை கூப்பிட்டு போவேன் ஆனால் அது வரைக்கும் என்ன என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டு போகிறேன் அவர் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருப்பார்னு சொல்லிட்டு யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி ஆகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்ன அவர் வந்து என்ன பண்ணுவார் நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அது மாத்திரமில்லை பதினாறு பதிமூணு பாருங்க சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் எப்படி சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அதாவது நான் சொன்னதையும் உங்களுக்கு நினைப்பு அது மாத்திரமல்ல அவர் சுயமா பேச மாட்டாரு பிதாவிடமிருந்து கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார் அது மாத்திரமல்ல வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார் அப்ப என்ன உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டுவார் அவர் உங்க கூட இருப்பாரு உங்க கூட இருந்து பேசுவார் வரப்போகிற காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களை எல்லாவற்றிலும் வழி நடத்துவார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு தயக்கம்னா அண்ணே ஏங்கிட்ட ஆண்டவர் பேசுவாரா எப்படி அது பெரிய போதவர்னால் பேசுவார் ஏங்க உங்களுக்கு கொடுத்த பரிசு தாவியானவர் வேற எனக்கு கொடுத்த பரிசு தாவியானவர் வேறையா இல்லையே ஒரே ஆவியானவர் தானே இந்த தேவ ஆவியானவர் ஒருவர் தானே ஏன்னா ரோமர் எட்டு பதினொன்றில் என்ன சொல்லுது அன்றியும் மரித்தோரில் இருந்து வர பண்ணினா அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமாக இருக்காரே இப்போ நான் உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு போதிக்கக்கூடிய அதே பரிசுத்த ஆவியானவர் தானே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு மட்டும் போதிக்காத ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரா இல்லையே என்ன எனக்கு நான் யாரும் தெரியும் உங்களுக்கு நீ யாரும் தெரியணும் ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இருக்கிறாரு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் அப்போ நம்ம என்னென்னா இந்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு இவர் பேசுகிற தெய்வம் நவர் ஜீவிக்கிற தெய்வம் அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன நாம் பேசுவதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தெய்வம் நமக்கு உண்டு மற்ற தெய்வங்களை போல அல்ல நம்முடைய தெய்வம் நம்முடைய நம்மோடு பேசுகிற தெய்வம் நமக்குள்ளிருந்து பேசுகிற தெய்வம் நம்மை உபயோகப்படுத்துகிற தேவன் நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தின் உள்ளா எனக்கு அறியாத தெரியாத காரியங்களை தேவன் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை நம்பி வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை சொல்லுவார் கர்த்தராயி ஏசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை நினைப்பூட்டுவார் அதனால நீங்க வந்து தைரியமா யாருக்கு முன்னாடியும் உங்க சாட்சியாக நிற்கும் போது தேவன் உங்களை எடுத்து வல்லமையாய் உபயோகப்படுத்துவார் அப்ப பரிசுத்த ஆவியை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வீர்களா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தைரியமாய் விரிவாய் வாயை திறக்கும் போது தேவ ஆவியானவர் இவர்கள் வாய்களில் உம்முடைய வார்த்தைகளை போட்டு இவர்கள் உமக்கு ஒரு நல்ல சாட்சிகளாய் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான கிரியை இவர்கள் மத்தியில் நடைபெறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய ராமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மணாவில் சந்திப்போம்